அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் வெஜ் குருமா எப்படி நம்ம வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிடலாம். ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கிற அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டில். வீடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிறது தான், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சுடுதண்ணி வச்சுருக்கேன். நான் காலிஃப்ளவர் ஆட் பண்ண போகிறேன் இந்த குருமாவில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். சுடுதண்ணியில் போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃப்ளவரை நம்ம வெளியில் எடுத்துடலாம் சுடுதண்ணியிலேருந்து. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது காலிஃப்ளவரில் இருக்கிற குட்டி குட்டி பூச்சி எல்லாமே போயிடும். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உள்ள சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌனில் நல்லா வதங்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இதில் நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா மசஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கிக்கணும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஸ்பைசஸ் வந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ நல்லா இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 வெஜிடபிள் வந்து நான் இப்போ இது கூட ஆட் பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் கேரட், 1 கப் பட்டாணி, 1 கப் காலிஃப்ளவர், 1 கப் பீன்ஸ், இது கூட 1 கப் உருளைக்கிழங்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் வதங்குற கேப்பில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 3 சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 3 பச்சை மிளகாய், 15 போல் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 மூடி தேங்காய் அது மாதிரி துருவி அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திரித்திரியாக இருக்கக்கூடாது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஓரளவு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்க்கும் போது குருமா வந்து நல்ல வாசனையாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் அலசிட்டு அந்த தண்ணி நான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இப்போ உப்பு காரம்தான் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கடைசியாக நம்ம இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஹோட்டலில் நம்ம வாங்கக்கூடிய குருமாவில் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்மையாக குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இதே ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, பூரிக்கெலாம் அருமையான சைட் டிஷ். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சுட சுட பரிமாற வேண்டிதான். இந்த குருமா உங்களுக்கு பியூர் ஒயிட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் தக்காளிக்கு பதில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வெஜ் குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.